ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்ட் பேஸ்ட். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை சிறுகீரை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து சிறுகீரையை வித்தவுட் பருப்பு, பருப்பு இல்லாமல் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லோரும் பருப்பு போட்டு தான் கீரை மாதிரி செயல் கீரை குழம்பு அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அவங்க பருப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். சிறுகீரைங்க, சிறுகீரை கொஞ்சம் நான் வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ரெண்டு பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைனாலும் நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல், பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்து 1, தக்காளி 1 பெரிய சைஸ்து, புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் இல்லை பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. வடகம் போட்டு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் எண்ணெய்ங்க, அப்புறம் எண்ணெய். நீங்கள் வந்து கீரை மசியலோ கீரை எல்லாம் செய்யும் போது கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணிப்பேன், பட் உங்களுக்கு இங்கே காமிக்கிறதுக்கு நான் தூளுப்பு காமிச்சிட்டேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு போய் பார்ப்போம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உப்பும் கல்லுப்பு போட்டுட்டேங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, புளி, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. சாரிங்க, போடும்போது காமிக்க முடியல. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நல்லா 10 நிமிஷம் ஒரு வேகட்டும். வெந்துடும் சீக்கிரமாகவே, நம்ம தண்ணி ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுருக்கோம். 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த கீரையும் ஒருவேளை இதிலேயே கொட்டி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வானொலியில் நம்ம கீரை பொரியலுக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, வானொலியில் சும்மா அப்படியே வறுத்துட்டு வதக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு கூட கீரையை கடைஞ்சிடலாம், நல்லா தாங்க இருக்கும். ஸோ இது வேகட்டும், வெந்துட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இந்த தண்ணியை நல்லா சுண்டி வந்துருச்சு, தெரியுதான் பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த பூண்டெல்லாம் கூட நல்லா வெந்துருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கீரையை இதில் போடுவோம். கீரையை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்குற மாதிரி கலக்கி விட்டுட்டு வதங்க, கொஞ்சம் வேகணும். ஒரு இது வந்து கீரை வந்து ரொம்ப நேரம் வேக தேவைங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்தால் கூட போதும், இல்லை 5 மினிட்ஸ் வந்தால் போதும். பிகாஸ் நம்ம வந்து இது வந்து குக்கரில் கூட போட்டுருக்கலாம், பட் இந்த குக்கரில் போட்டிருந்தால் நம்ம இந்த கீரையோட கலரும் சேஞ்ச் ஆகிரும், மாறிடும். ஒரு மாதிரி வேறு க்ரீனிஷாக, இந்த க்ரீனிஷாகவே இருந்திருக்காது, வேறு ஒரு அந்த பாசி கலர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த க்ரீனில் மாறிட்டுருக்கோம் இது. ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து கீரைக்கு சீக்கிரமாக உப்பு சேர்ந்தால் வெந்துடும். கீரைக்கு உப்பு சேர்த்துனா சீக்கிரம் வெந்துடும், அதான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ இப்போ உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சம் நல்லா கலரி விடுவோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி போடாமல் பண்ணும்போது நீங்கள் வானொலியே பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, நான் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கலரி விட்டுட்டோமா பாருங்க. இந்த கீரையிலேருந்தும் தண்ணி விடுங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்தால் கூட போதும், ஏன்னா அது கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு, ஒரு கல்ச்சட்டி இருக்கு இல்லைங்களா, பருப்பு கடையிற கல்ச்சட்டி, கீரை கடையிற கல்ச்சட்டி, அதில் வச்சு நம்ம கடைஞ்சிருவோம். இல்லை உப்பு சரி பார்த்துக்கோங்க, வேணும்னா கூட நீங்கள் சாப்பிடணும் உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொதிச்சிட்ருக்கு. ஒரு நிமிஷம் வந்து வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது, கீரை வெந்துருச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வானொலியில் போட்டே நல்ல கலர் செஞ்சாயிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேங்க. நீங்கள் குக்கரில் போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், பட் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா சத்தெல்லாம் போயிடும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு கல்ச்சட்டியில் மாற்றிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கல்ச்சட்டியில் மாற்றிட்டேன். இதில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறது, கல் உப்பு வச்சுருக்கேன் பக்கத்தில், தண்ணி வேணும்னு ஆட் பண்ணிக்கிறது, தண்ணி மத்து போட்டாச்சு. இப்போ கடையும் போது காமிக்கிறேன். கரைஞ்சிட்டு இருக்கங்க, நல்லா மசியணும். அது அந்த ஸ்டேஜ் வரும்போது நிறுத்தி நீங்கள் வந்து கடையதை வந்து முடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. டேஸ்டியாக இருக்கும். உப்பு சரி பார்த்துக்கோங்க.
சிரிக்கிறாங்க எங்க அதான் நல்லா கடைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். கீரைக்கு தாளிக்க தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். கடுகு உளுந்து பொறிட்டோம். இதில் கொஞ்சம் இப்போயே வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். கடுகு உளுந்து பொறிஞ்சதும் நம்ம வச்சுருந்து அந்த வடகத்தை போட்டுருவோம். கீரை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்குது. ஸோ தாளித்து கொட்டிட்டு காமிக்கிறேன். பொரிஞ்சிருச்சு கடுகெல்லாம். இந்த ஸ்டேஜில் இந்த உலகத்தை போட்டுறேன். கடுகம் போட்டுட்டு ரொம்ப நீங்க இப்ப ரொம்ப நேரம் அது வந்து வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுடு சாதத்துக்கு மூலம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நெய் நீங்கள் வந்து சாதத்தில் கீரை போட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் நீங்கள் பருப்பு போட்டு பண்ணுறதும் பண்ணலாம், பட் பருப்பு போடாமல் பண்ணுறது நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நான் சமீபத்தில் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அவங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கீரை ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லா நிஜமாகவே நல்லா இருந்துச்சு அவங்க செய்யும் போது. ஸோ அதனால தான் நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாமே. நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.